உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ சில பேர் வந்து செவன்த் ட்ரேட் பற்றி சொல்லுங்கள், செவன்த் ட்ரேட் பற்றி ரிவ்யூ போடுங்க, அது வந்து ட்ரூவா இல்லை ஃபேக்கா, அதை வந்து நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில், செவன்த் ட்ரேட் பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ரிசர்ச் பண்ண அளவுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் வந்து இதை பற்றின ரிசர்ச் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எவ்வளோ அளவுக்கு ரிசர்ச் பண்ணேனோ அந்த அளவுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பிக் தேங்க்ஸ் எல்லாருக்குமே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபரை நோக்கி நம்ம சேனல் போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய விரைவில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருவாங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட், ஆதரவு தான் காரணம். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ வந்து நம்ம செவன்த் ட்ரேட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ செவன்த் ட்ரேட் வந்து யூஎஸ்ஏல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இந்த பிஸ்னஸ் பிளான் வந்து நம்ம பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக நான் இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணேன் உங்கள் கண் முன்னாடியே. இப்போ நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுலேயுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம அந்த பிடிஎஃப்லே நம்ம பார்க்கலாம். ஸோ பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து செவன்த் ட்ரேட் இஸ் ஏ லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இன் யூஎஸ்ஏ, பாஸ்ட் 10 இயர்ஸ் லீடிங் பெர்ஃபார்மன்ஸ் இன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அரவுண்ட் மெனி கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 10 வருஷமாக வந்து இந்த செவன்த் ட்ரேட் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மெனி கண்ட்ரீஸில், நிறைய கண்ட்ரீஸில் இருக்காம், யூஎஸ்ஏ, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா. ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் ஆயிருக்கு செவன்த் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிளானு, அந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து கஸ்டமர் சப்போர்ட்லாம் இருக்குது, ட்ரான்சாக்ஷன் 24/7 அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. என்ட்ரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $100, அதாவது இப்போது 7000 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போது டெய்லி ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 1%, அதாவது இந்த $100 டெய்லி வந்து $1 கிடைக்கும் இன்டூ 300 டேஸ்க்கு. ஸோ 300 நாளைக்கு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா $1. ஸோ $1 வந்து டெய்லி வந்து கிரெடிட் ஆகும், 300 டேஸ்க்கு வந்து கிரெடிட் ஆகும், 300 நாளைக்கு கிரெடிட் ஆகும். ஸோ மொத்தமாக டோட்டலாக கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 20,000 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 9 லெவல் வரைக்கும் ரெஃபரல் இன்கம் இருக்கான். இன்கம் அண்ட் ப்ராஃபிட் வில் பி கிரெடிட் டு த வாலட், வித்ட்ரா அமௌண்ட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் இன் 24 hours டு யுவர் பேங்க் அக்கௌண்ட். ஸோ 24 மணி நேரத்தில் உங்களுடைய வித்ட்ரா அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மினிமம் வித்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா $10. இப்போ நீங்கள் இந்த பேக்கேஜில், அதாவது $100 பேக்கேஜில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் 10 டேஸ்க்கு ஒரு தடவை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். செல்ஃப் பின் ஜென்ரேஷனும் இருக்குது. இந்த லெவல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த 9 லெவல் வரைக்கும், இப்போ ஃபஸ்ட்டு லெவலில் வந்து இன்கம் வந்து 1% இருக்கும், செகண்ட் லெவல்லேருந்து 9வது லெவல் வரைக்கும் 0.5% இருக்கும். ஸ்டார்டட் பேக் பார்த்தீங்க அப்படின்னா $100, ப்ரோ ஸ்டார்டட் பேக் வந்து $1000. ஸோ $100, $1000, $10,000, $100,000, அதாவது என்னென்னா இப்போ $1 வந்து $70 வச்சு பார்த்தாலும் கூட $100 $7000. ஸோ 7000 ரூபாய், 70,000 ரூபாய், 7 லட்சம், 70 லட்சம் வரைக்கும் இது பேக்கேஜ் வந்து இந்த இது இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது ஒரு ட்ரேடிங் கம்பெனி, ட்ரேடிங் கம்பெனி, ஆர்ஓஐ கம்பெனி. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல குட் பிளாட்ஃபார்ம் தான் என்ன கேட்டால். ஏன்னா ட்ரேடிங்கில் தான் வந்து நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து ஏறும் இறங்கும். ஸோ எல்லா டைம்லேயுமே நமக்கு வந்து ஒரே மாதிரி அமௌண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. சில டைமில் ஏறும், சில டைமில் இறங்கும். இந்த கொரோனா இஷ்யூ டயத்துலலாம் வந்து ட்ரேடிங் கம்பெனியில் ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங் பற்றின நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ட்ரேடிங் பற்றி அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம், ட்ரேடிங் வந்து எப்படி நடக்குது, எந்த மாதிரி பிசினஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ இந்த பிசினஸ் பிளான் இது வந்து ட்ரூவா அது மட்டும் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ ரிட்டர்ன் ஆஃப் ப்ராஃபிட், ஸோ அதுதான் கொடுத்துருக்குறாங்க. அந்த எந்தெந்த டாலருக்கு வந்து எவ்வளோ டாலர் வந்து ஒரு நாளைக்கு கிடைக்கும், எத்தனை நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பிளானுக்குமே வந்து 300 நாளைக்கு தான் கிடைக்கும். அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி டெய்லி வந்து உங்களுக்கு இத்தனை டாலர் வந்து கிரெடிட் ஆகும். ரெஃபரல் போனஸ் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. டூர் ட்ரிப்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ரெஃபரல் பண்ணுறீங்க, அந்த ரெஃபரலுக்கு ஏற்ற மாதிரி இந்த டாலருக்குள்ளே நீங்கள் ரெஃபரல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இந்த டூர்லாம் வந்து உங்களுக்கு கூப்பிட்டு போவாங்க.
ஸோ அவ்வளோதான். இப்போது காண்டாக்ட் அவர் சப்போர்ட் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு 9875 அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது, லாஸ் வெகாஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் அட் செவன்த் ட்ரேட் டாட் காம் இன்ஃபோ அட் செவன்த் ட்ரேட் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான், சேம் தான் மெயில் அனுப்பிச்சேன், எனக்கு இது வரைக்கும் நான் எனக்கு ரிப்ளைவே வரல. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான் இருக்குது, இவங்க கொடுத்துருக்குற அட்ரஸ் ஓகே. இப்போ இந்த பிளான் பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன அப்படின்னா, அவ்வளோ இதாக இருக்குது, ஓகே போடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிளானில் சேர்ந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நானும் யோசிச்சு பார்த்தேன். சில வீடியோஸ்லாம் வந்து பார்த்தேன், ரெஃபரல் பண்ணியிருந்தவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிளான் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எக்ஸ்ட்ரா பீட்லாம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவோ பிஸ்னஸ் வந்திருக்கு, அதில் உங்களுக்கு வருமானம் வந்திருக்கலாம், வருமானம் வராமல் கூட போயிருக்கலாம், கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்களே சொல்கிறாங்க கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, இது வந்து க்ளோஸே ஆகாது, இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் கம்பெனி, நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சம்பாதிக்கலாம், ஈஸியாக சம்பாதிக்கலாம், 2021 வரதுக்குள்ளே நீங்கள் தான் வந்து கோடீஸ்வரர், இந்த மாதிரியெல்லாம் சொல்லி ரெஃபர் பண்ணுறாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து காரு பங்களா அது இதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக வாழ்கிறாங்க, நீங்கள் வந்து வாழ வேண்டியதானே, ஸோ இந்த பிஸ்னஸில் சேருங்க, கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் வந்து காரு பங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து ஏன் வந்து சொல்லணும், பிஸ்னஸ் பிளானாக இந்த இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பேக்கேஜ், இந்த பேக்கேஜில் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேருங்க, இவ்வளோ நாளைக்கு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், நீங்கள் ரெஃபரல் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும், இது மட்டும் சொல்லி ரெஃபரல் பண்ணுறவங்களாக இருந்தால் ஓகே. இந்த அனாவசியமான பேச்சு, மூளை சலவை செய்கிற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஏன் வந்து ரெஃபரல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அப்படி ரெஃபரல் பண்ணுறாங்க, இந்தியாவில் வந்து இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அப்போருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதர் கண்ட்ரியில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ண அளவுக்கு தெரியல. இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில டவுட்ஸ்லாம் வந்து எனக்கு வந்துச்சு, ஸோ அந்த டவுட்ஸ் நான் கேட்டுக்கிறேன். இவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து செவன்த் ட்ரேட் வந்து இந்தியாவில் வந்து இதாக இருக்குது, ஓகே. இப்போ PDF டவுன்லோட் பண்ணாலுமே இந்த மாதிரி தான் காட்டுது. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, USA, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, இந்த 5 கண்ட்ரி கொடுத்துட்டு அடுத்து வந்து நம்மளோட இந்தியா கண்ட்ரி கொடுத்துருக்குறாங்க, செவன்த் ட்ரேட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ அவங்களோட பிஸ்னஸ் பிளானில் தான் டவுன்லோட் PDF அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது, நான் டவுன்லோட் பண்ணேன் PDF-ல. ஸோ இப்போ வந்து நான் ஒரு சந்தேகம் இருக்குது, ஸோ ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ரெஜிஸ்டர்ன்னு கொடுத்தா இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோனையுமே வந்து செலக்ட் கண்ட்ரின்னு இருக்குது. ஸோ செலக்ட் கண்ட்ரி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அந்த 5 கண்ட்ரி வரணும், அடுத்து வந்து நம்ம இந்தியா கண்ட்ரி வரணும். ஸோ மொத்தமே வந்து இந்த 6 கண்ட்ரி தான், ஏன்னா அவங்க வந்து மென்ஷனே பண்ணலை, எதுவும் வேறு எந்த மெனி கண்ட்ரிஸ் போட்டிருக்காங்க, மெனி கண்ட்ரிஸ் கொடுத்துட்டு அந்த ப்ராக்கெட்டில் வந்து நம்மளுக்கு 5 கண்ட்ரி கொடுத்துட்டு அடுத்து வந்து நம்ம கண்ட்ரி இந்தியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், PDF-ல கூட இந்தியான்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, PDF-ல கூட இந்தியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது செலக்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள், ஆப்கானிஸ்தான், அலாஸ்கா, அல்ஜீரியா அப்படியே வருது. எத்தனை கண்ட்ரி இருக்கணுமோ கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரியுமே வருது. பாகிஸ்தான் கூட வருது, சில கண்ட்ரிலாம் வந்து பாகிஸ்தான்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க, அலோ பண்ணுறது கிடையாது, பட் இதில் பாகிஸ்தான்லாம் வருது. ஸோ இப்போ இங்கே எனக்கு என்ன ஒரு டவுட் உண்டாகுது அப்படின்னா, 5 கண்ட்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய PDF தான் நான் இப்போ டவுன்லோட் பண்ணேன், 5 கண்ட்ரி மென்ஷன் பண்ணிவிட்டு செவன்த் ட்ரேட் வந்து இங்கே இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இங்கே 5 கண்ட்ரி போட்டுட்டு ப்ளஸ் வந்து அந்த எத்தனை கண்ட்ரி இருக்கோ இப்போ கிட்டத்தட்ட அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 120 கண்ட்ரி 150 கண்ட்ரி இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லையா இந்த 5 கண்ட்ரியும் போடாமல் 159 அந்த மாதிரி கண்ட்ரி போட்டுட்டு இப்போ வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆகிருக்கு. ஸோ அப்படி கூட போடலாம், இல்லை இப்போ தான் வந்து இந்த எல்லா கண்ட்ரிலையுமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா? சரி ஓகே, இப்போ இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணால் மற்ற கண்ட்ரீஸையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும்ல. இப்போ வந்து இப்போ தான் வந்து இந்த கண்ட்ரிக்கு, பாகிஸ்தான் கண்ட்ரிக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ தான் வந்து நைஜீரியா கண்ட்ரிக்கு வந்து இது பண்ணியிருக்கோம்,
இப்போ தான் வந்து அலாஸ்கா கண்ட்ரிக்கு வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கலாம். பட் இந்தியா தான் வந்து கடைசியாக வந்து இது பண்ணியிருக்காங்களா? ஓகே, இந்தியா கடைசியாக வந்து இது பண்ணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் மற்ற அந்த 5 கண்ட்ரி மட்டும் போட்டிருக்காங்க, ப்ளஸ் 9 கண்ட்ரிஸ் வந்து போடலை. ஸோ அது ரொம்ப ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பிளான் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது எனக்கு ட்ரேடிங் கம்பெனி ஓகே, அந்த பிளான் டீட்டெயில்ஸோ பார்க்கும்போது ஓகேயாக தான் இருந்தது. அதுக்கடுத்து உள்ளே இறங்கி பார்க்கும்போது தான் சில நிறைய டவுட்ஸ் வந்து உண்டாகுது. ஸோ இப்படி தான் சில பேர் வந்து பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு, ஸோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு உள்ளே போயிட்டு இந்த பிளானில் சேர்ந்துடணும்னு தோணும். பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் காசு போடுறீங்க, காசு போட்டால் யாருக்கிட்ட போய் கேட்பீங்க? உங்களோட லீடர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் சில பேர் வந்து அப்படி இருக்காங்க, லீடர்ஸ் வந்து யாருமே சில பேர் வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அம்மாச்சு வெயிட் பண்ணுடா, நான் கூட உனக்கு காசு பார்த்து தரேன் அந்த மாதிரி சில பேர் வந்து சொல்லுவாங்க. பட் தெரியாத ஒருத்தவங்க கிட்ட நம்ம போட்டோம் அப்படின்னா நீ யாருனே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கிறாமே போயிடுவாங்க. நிறைய நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதுக்காக சொல்றேன். தென் இன்னொரு டவுட் இருக்கு, ஸோ அதையும் நான் சொல்றேன். இப்போ இவங்க வந்து கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் அவர் சப்போர்ட் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாமா கூகுளில் 7th ட்ரேட் அப்படின்னு போட்டாலே வந்துடும். 7th ட்ரேட் போட்டால் அவங்களோட .com தான் வருது. நான் சொல்கிறது எப்போவுமே கூகுளுக்கு ஒரு கம்பெனி இருந்தது அப்படின்னா அந்த அட்ரஸ் காட்டிடும். ஒரு ஸ்கூலோ ஒரு காலேஜோ ஒரு பிளேஸோ அது விக்கிபீடியா காட்டும், அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அட்ரஸ் ஆகுது காட்டும். ஸோ சம்திங் இதில் எதுவுமே இல்லை. 7th ட்ரேட் அட்ரஸ்ன்னு போட்டு பார்க்கலாம். வரல. 7th ட்ரேட் அட்ரஸ் போட்டு பார்த்தாலும் வரல. ஸோ அவங்க அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த PDFல. ஒரு 10 இயர்ஸாக ரன் ஆகிற ஒரு கம்பெனி, ட்ரேடிங் கம்பெனி, எப்படி அட்ரஸ் இல்லாமல் போகும்? கூகுளில் சர்ச் பண்ணோன்னா கூகுளில் அட்ரஸ் காட்டும். பட் இதில் அவங்களோட PDFல தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அட்ரஸ். பட் 7th ட்ரேட் அப்படின்ட்டு வந்து இதில் வந்து வரல. நம்ம அட்ரஸ் வந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வரல. 10 இயர்ஸாக ரன் ஆகிற கம்பெனி எப்படி அட்ரஸ் வராமல் போகும்? 7th ட்ரேட் அமெரிக்கான்னு போட்டு பார்த்தாலும் வரல. ஓகே, நம்ம இப்போ 7th ட்ரேட் விக்கிபீடியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்ப்போம். 7th ட்ரேட் விக்கிபீடியான்னு போட்டு பார்த்தா என்னன்னு வருதுன்னா 7 வேர்ல்டு ட்ரேட் சென்டர் விக்கிபீடியா அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டுது. சரி ஓகே, அதில் அட்ரஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 250 கிரீன்விச் ஸ்ட்ரீட் மன்ஹாட்டான் நியூயார்க் 1006 யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி தான் காட்டுது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்டட் வந்து 2002 அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ லைட்டாக சேஞ்ச் நேமாக இருந்தால் கூட அட்ரஸ் வந்து சேமாக இருக்கணும், ஸ்டார்டட் இயரும் வந்து சேமாக இருக்கணும். பட் இல்லை, இதனுடைய ஃபண்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் பட் காட்டலை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் 7th ட்ரேடோட ஃபண்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, 7th ட்ரேடில் உள்ள ஐபி அட்ரஸை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்க முடியுமா எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐபி அட்ரஸ் ஓகே, ஐபி அட்ரஸ் வந்து செக் பண்ணலாம். பட் ஐபி அட்ரஸை வந்து ஃபேக்காக கூட கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னான். ஐபி அட்ரஸ் வந்து ஃபேக்கான அந்த ஹேக்கர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க கூட வந்து ரெடி பண்ணலாம். ஒரு ஆன்லைனில் ஸ்கேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஸ்கேம் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் அவங்க கூட ரெடி பண்ணலாமா ஐபி அட்ரஸ்? ஸோ அதனால் ஐபி அட்ரஸ்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. நம்ம வந்து அந்த கண்ட்ரியில் இருந்து அந்த கண்ட்ரியில் இந்த பிளேஸில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சு விசாரிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய தெரிஞ்சவங்க, நம்மளோட ரிலேஷன்ஷிப் அங்கே இருக்கணும் அப்படின்னா வந்து அங்கே வந்து நம்ம விசாரிக்கலாம். இப்போது இந்தியா அப்படின்னும் போது பரவாயில்ல. ஸோ சில கம்பெனி வந்து இந்தியாவை தான் டார்கெட் பண்ணுறாங்க. இந்த இந்தியாவை டார்கெட் பண்ணுறவங்க எப்படி இருக்காங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்களா தான் இருக்காங்க. எப்படியாவது ஸ்கேம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதர் கண்ட்ரி பர்சன் கூட ஸ்கேம் பண்ணுறது இல்லை, பட் வெளிநாடு வாழ் இந்தியர் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க, நிறையவே ஸ்கேம் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி நிறையவே நடந்திருக்கு. சரி, இதை வந்து நான் வந்து இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் வந்து குத்தம் சொல்ல வரல. என்ன அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எல்லா பிஸ்னஸ்லேயும் இருந்தாலும் சரி, நீங்கள் கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை இப்படியே ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சரி அந்த பிஸ்னஸில் போடுவோம் இந்த பிஸ்னஸில் போடுவோம் இப்படியே வந்து நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு நாள் வந்து நீங்கள் ஏமாந்த காசு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரியில் எடுத்து நோட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ காசு நீங்கள் ஏமாந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கூட்டி வச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவ்வளோ அமௌண்ட்டுக்கும் உள்ள வேல்யூ, அது அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் வந்து சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, மிஸ்மேட்சிங் அட்ரஸ் மிஸ்மேட்சிங் ஆகுது, கம்பெனியை வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா காணாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி, ஆனால் வந்து அதர் கண்ட்ரியில் நிறைய கண்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் எப்படி செலக்ட் கண்ட்ரியில் வந்து அத்தனை கண்ட்ரியும் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இவங்க மென்ஷன் பண்ண PDFல வந்து இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்குது, அவங்க வந்து இந்தியாவை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்போது ஒரு டவுட் வருது. ஃபஸ்ட்டு டைம் இன் இந்தியா 7th ட்ரேட் இன்ட்ரடியூஸ், சரி ஓகே, ஒருவேளை நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால அந்த இதுபடி நம்மளுக்கு இந்தியா மென்ஷன் பண்ணி காட்டுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கலாம். நானும் அந்த மாதிரி நினச்சி ஒரு டவுட்டில் VPN கூட சேஞ்ச் பண்ணி நானும் வந்து VPNல வந்து போயிட்டு சிங்கப்பூர், அப்புறம் வந்து வேறு கண்ட்ரி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், அப்புறம் இன்னொரு கண்ட்ரி வந்து யுனைடெட் கிங்டம், ஸோ அதெல்லாம் வந்து நான் போட்டு பார்த்துட்டு PDF வந்து டவுன்லோட் பண்ணேன். அப்போவுமே வந்து இது தான் காட்டுது, ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா 7th ட்ரேட். ஏன் வந்து இவங்க வந்து இந்தியாவை மென்ஷன் பண்ணணும்? ஸோ நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்தியன் பீப்புள்ஸை வந்து சீக்கிரமாகவே சீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கிறாங்க. அவங்களுடைய பலவீனத்தை வந்து புரிஞ்சுட்டு எப்படி வந்து சீட் பண்ணாலும் ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினச்சி அந்த ஒரு மைண்ட் தாட்டில் தான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்லாம் ஜாயின் இது பண்ணிட்டு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவுமே வந்து ஒரு இந்தியன் சாஃப்ட்வேராக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது, ஏன்னா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணும்போது அது டவுட்டாக தான் இருக்குது. அப்படின்னா அதை PDF வந்து அந்தந்த கண்ட்ரியில் PDF டவுன்லோட் பண்ணும்போது ஏன் வந்து மற்ற கண்ட்ரியை மென்ஷன் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா இப்போ இந்தியாவில் தான் வந்து லாஸ்ட் ஆச்சா, லாஸ்ட்டாக வந்து இது பண்ணாங்களா? அப்படி ஒருவேளை லாஸ்ட்டாக வந்து இந்த இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஏன் வந்து அதர் கண்ட்ரியை வந்து மென்ஷன் பண்ணல? இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை கண்ட்ரி இருக்குது? இதில் வந்து 5 கண்ட்ரி மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, +140 +150 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது. ஸோ உடனே வந்து இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்களும் நல்லா தீர விசாரிச்சுட்டு உங்களுக்கு ட்ரஸ்ட் வந்தது அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கள். என்னை பொறுத்த அளவுக்கு இதில் இன்னும் ட்ரஸ்ட் வரல. ஸோ வேறு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நன்றி.